ശ്രീമാം വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവർഗ്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. നേറ്റ ശ്ലോകത്തിന് ദക്ഷിണായണത്തിന് പണം പിടിക്കുന്നവനക്ക് മോക്ഷം ഉണ്ടായില്ലയ அப்படின்னா கேள்வி கேட்டுட்டு கடையாக பூர்வபக்ஷம் பண்ணி அதற்கு சித்தாந்தமாக உண்டு. என பிரார்த்த கர்மான்றது எப்ப முடியறதோ அப்பதானே உனக்கு கிளம்பணும், அது இப்பதான் முடியும் நேர்த்தி இல்லையே அப்படின்ட்டு போன அதிகரணத்துல சொன்ன விஷயத்தையே வச்சு இந்த அதிகரணத்திலையும் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல பீஷ்மாச்சாரியர் விஷயத்தை சொல்ல போறார். பீஷ்மாச்சாரியர் ஒரு கர்மட்டர், ஒரு பிரம்மவித்து அப்படிப்பட்டவர் யுத்தம் பண்ற அவர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கிரகஸ்தர், பிரம்மச்சாரிய கிரகஸ்தர் ஏற்கனவே சொல்லிருக்கோம். அந்த கிரகஸ்தரா இருக்கிற சமயத்துல யுத்தம் பண்ற யுத்தத்துல அடிபட்டு கீழே வந்துடுறேன், அவர் நான் உத்தராயண கால பரியந்தம் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உத்தராயண கால பரியந்தம் நான் இருப்பேன்னு அவர் சொன்னார்னாக்கா உத்தராயண காலம் தான் புகுந்தது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டான் பூர்பக்ஷி. அதற்கு சமாதானமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ எதுவுமே பிராரப்த கர்மாவனுடைய கிரமத்துல தான் எல்லாம் வருது, இதான் சமாதானம். இப்ப இவர் வந்து கீழே விழுந்துட்டார் யுத்தத்துல, இவரோ யோகி, யோகியா இருந்தாலும் இவர் கிளம்பி போக வேண்டியதுதானே, இவர் ஏன் கிளம்பி போகல? உகே விழுந்தாரு, நான் என்ன எதிர்ப்பா எனக்கு மரணத்தையே கொடுத்துருவோம் நான் போயிடுறேன். யாருக்குமே மோட்சம் தானே பிடிக்கும், மோட்சம் தானே எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு மோட்சம்தான் பிடிக்கும். ஆனா இவரோ நான் உத்தராயண காலத்திலிருந்து நான் காத்துட்டு இருப்பேன், அதன் பிறகுதான் நான் போவேன், உத்தராயண காலத்துல தான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது மாதிரி போல அப்படின்னாக்கா லோ ஜெகத குருதையே அப்படின்னு நேற்று சாத்திய சுவாமி, இந்த பிரபஞ்சத்துக்கு உபகாரம் பண்ண வேணும். அது என்னென்ன உபகாரம் அதையும் நேற்று பார்த்துட்டோம். பொதுவா தர்மத்தை உபதேசம் பண்றது, அந்த மாதிரி என்ன என்ன லோகத்துல தேவையான ஆச்சாரங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம், எவை எவைகள் அனாச்சாரங்களோ அவைகள்லாம், மோட்சம் விஷயங்கள், எல்லா லௌகிக வைதிக விஷயங்கள் அத்தனையும் உபதேசிக்கிறது. அதனால அது ஒரு ஜெகதுபகாரம். அது மாதிரி புண்ணியாத்மாக்கள் உத்தரகாயணத்துல பராமரிச்சாதான் அவளுக்கு இது வரும், பிரசஸ்தி வரும். அதை சொல்றதுக்கோசரமும் இந்த மாதிரி பண்ணினார். யாரு காத்தன் இருக்க உத்தராயண காலம் பரியந்தம் அப்படின்னா சொல்லிட்டோம். இப்ப சுவாமி என்ன சாதிக்கிற பிரபஞ்சத்துக்கோசரம் நல்லது பண்ணணுன்றதுக்கோசரம் எல்லாம் பண்ணின. ஒரு விஷயம் அவர் சொல்ற, நாம இந்த பிரபஞ்சத்துல நல்லது பண்றதோ கெட்டது பண்றதோ எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிராரப்த கர்மனையசந்தாது, பிராரப்த கர்மா கணக்க இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், பிராரப்த கர்மா கணக்க இல்லைன்னாக்க அவன் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, எந்த காரியத்தையுமே அவனுக்கு பண்ண முடியாது. அதனால லோகத்துல பண்ற எல்லா சம்சாரிகளும், அது யோகியா இருந்தாலும் சரி சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை அவன் பண்றான்னாக்க இந்த பிராரப்த கர்மாவனுடைய சுபாவம் தான் அதை பண்ண வைக்கிறது. பிராரப்த கர்மா கணக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அவனால எந்த காரியம் பண்ண முடியாது. பிராரப்த கர்மா இல்லை போயெடுத்து அப்படின்னு அவன் மோஷன்னும். ஆக இப்ப என்ன எடுத்து, இவர் யுத்தம் பண்ற, யுத்தத்திற்கு விழுற, உத்தராயண கால பரியந்தம் காத்துட்டு இருக்கேன்ற, இது அத்தனையும் இது அத்தனையுமே பிராரப்த கர்மாவனுடைய விசேஷம்தான். அந்த பிராரப்த கர்மாவில கூட
அவருக்கு ஒரு இச்சை வருது, நான் உத்தராயண காலத்துல இருந்து இருக்கணும் அப்படின்னு அவருக்கு இச்சை வருது. அதுவும் பிராரப்த கர்மனியத்தம் தான், பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா இல்லாம எந்த சிந்தனையும் வராது. பெருமாளையே அழைச்சுட்டு இருக்கோம், அந்த சமயத்துல ஒரு அர்ச்சகர் என்ன பண்ற, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கும், புஷ்பத்தை கொடுக்குற, சந்தோஷமா புஷ்பத்தை வாங்கிக்கணும். முதல்ல வாங்கிக்கிறது என்ன சந்தோஷம், பெருமாள் புஷ்பம் வந்தது. அடுத்த க்ஷணம், அப்பா இந்த புஷ்பத்தை கொண்டு போனா என் ஆம்பியா வச்சுப்பா, என் பொண்கள் வச்சுப்பா, என் பேத்திகள் வச்சுப்பான்னு எனக்கு ஆசை வருது. போன வாரம் காஞ்சிபுரத்தில் இருக்கேனாலும் பெருமாள் பத்தாம் நாள் கொடி இறங்குறது, அன்னைக்கு புறப்பாடாச்சு வேணபாராயணகரா, எல்லாரும் போயிட்டு இருக்கா வேணபாராயணகரான்னு மல்லிகை சரம் போடுவான். நான் என்ன நினைச்சிருக்கேன், நான் பெருமாளை சேர்த்தினேன், இதை காட்டில் எனக்கு என்ன பாக்கியம் வேணும், வேதபாராயணகரான சேர்த்தினேன் அதை காட்டில் என்ன பாக்கியம் வேணும் அப்படின்ற சிந்தனை தானே எனக்கு வரணும், அந்த சிந்தனை தான் எனக்கு வரணும். ஆனால் நான் அந்த சிந்தனையில முதல்ல சேவிக்கிட்டு சந்தோஷம் வந்தது, அதன் பிறகு இந்த சரம் போடுற சமயத்துல என் பேரை என் கையில இருந்தோம். உடனே அந்த சரம் போட்டவரை கூட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சரம் இது போடுங்க, இந்த குழந்தைக்கு போடுங்க, சந்தோஷமா போட்டேன். ஒரு பேரன் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா போயிடுச்சு. அவன் சந்தோஷமா சரத்தை போட்டுன்னு வந்துட்டான். சின்ன அது என்ன, ஏன் இது மாதிரி போச்சு, இதுதான் பிராரப்தம். பெருமாளை சேவிச்சோம், என் பேரனும் சேவிச்சான், நானும் சேவிச்சேன், கோஷ்டியை சேவிச்சேன், இதுவே எனக்கு போருமேன்ற ஏன் சிந்தனை வரல, என் குழந்தைக்கே அந்த ஒரு சரம் போடுறது ஒரு திருப்தி. அதனால எல்லாமே பிரார்த்தம் தான் நம்மளை பண்ண வைக்கிறது. இந்த இடத்துல ஞானமோ யோகமோ தியானமோ எதுவுமே உபயோகப்படாது. பிரார்த்தமாவை நம்மளால அடக்க முடியல, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால பிராரப்த கர்மான்றது எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு அது வரும். பிரம்மாதி தேவதைகள்லாம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், எப்படி சேவிக்கிறோம், அவெல்லாம் பெருமாளுடைய விபூதியா பார்க்கிறோம். பிரம்ம சதுர்முக பிரம்மா எல்லாம் சேர்ந்துதான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி கம்சன் ரொம்ப படுத்துறானே, ரட்சிக்கணும், நான் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சதுர்முக பிரம்மாவுக்கு தெரியாதா, இந்திரனுக்கு தெரியாதா, பரதேவத்தை தான் கோகுலத்தில் இருக்குது அப்படின்னு தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சிருந்தவா தான். ஆனா என்ன பண்றார் சதுர்முக பிரம்மா, பசுமாடு இந்த கோகுலத்து ஆயிரம் சிறுவர்கள் எல்லாரையும் கடத்தியும் போயிடுறார். பிரமாணத்தையும் விரோதிச்சு இல்லை, இந்திரன் கோவர்த்தனகிரிய பெருமாள் இது பண்றதுக்கு முன்னாடி கோவர்த்தன மலைக்கு பன்னிடம் கொண்டுட்டு பெருமாள், இந்திரன் வந்து தீமழை பயங்கர மழையை பெய்ய வச்சான், ஏன் அது, அவன் தானே பிரார்த்திச்சான் பெருமாள் எல்லாரையும் நீ ரட்சிக்கணும், உடனே பெருமாள் நான் பொறுக்கிறேன்னு. அப்படி இருந்தா கூட அந்த பிராரப்த கர்மான்றது அவளை படுத்தி எடுத்து இதை மாதிரிலாம் பண்ண வச்சுது. இல்லாத பணம் ஏன் பண்ண போறாவா, அந்த சிந்தனையே வராது. ஆனா அவளுக்கு சிந்தனை வந்ததுன்னாக்கா பிராரப்த கர்மா அது வலியது. இதுல ஒரு தேவன், அவர் தேவதை, அவர் பிரஜாபதி, சதுர்முக பிரம்மா, இவன் தேவேந்திரன், இவன் அந்த எல்லாம் கிடையாது. இங்க என்ன அந்த இதெல்லாம் இங்க உபயோகப்படாது. பிராரப்த கர்மா எது பண்றதோ அதுதான் நாம பண்ணும்படியா இருக்கும். பீஷ்மாச்சாரியரும் பெரிய யோகி, மகாஜானி, தத்துவவேத்தா, நல்ல கர்மகர், அப்படிப்பட்டவராக இருந்தா கூட அவருக்கும் பிராரப்த கர்மாவானது படுத்துறது. அந்த பிராரப்த கர்மா படுத்தவே அவர் என்ன பண்ற அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி யுத்தம் பண்றது அவர் அத்தினாபுர சபையில தானே இருக்க, அவருக்கு தெரியாதா இது நல்லது இது கெட்டதுன்னு. எப்போ துரியோதனன் இந்த மாதிரி பாண்டவா கிட்ட இது பண்ணிட்டானோ அப்பவே நான் தப்பு இது அப்படின்னு சொல்லக்கூடாத என்ன, ஏன்னா இதுவும் பிரார்த்தகன் தர்ம பட்சம், பெருமாள் அந்த பக்கம் இருக்க, இவருக்கு தெரியாதா நான் உபாசிக்கிற தேவதை பரதேவதையே அந்த பக்கம் இருக்கே பாண்டவால் பக்கத்துல, அதனால நான் வந்து இங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு போகக்கூடாதா
திருமணம் எங்க இருக்கிறதோ அங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்காக போடாமே அதுவும் இல்லை. ஆனால் யுத்தமே நான் பண்ண மாட்டேன். விதுரர் மாதிரி தனுசை உடைச்சி போட்டு போனாங்க. ஏன் யுத்தம் பண்ணணும்? துரோணாச்சாரியர் ஏன் யுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்க, பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா தான் இவரை யுத்தம் பண்ண வச்சது. அந்த அந்த பிராரப்த கர்மா தான் யுத்தத்துல சிகண்டி மூலமாக்க விழ வச்சது. அந்த பிராரப்த கர்மா தான் நான் உத்தராயண பரியம் தான் இருக்கணும் அப்படின்னுட்டு அவருக்கு இச்ச. அவருடைய தகப்பனார் வந்து சந்திர மகாராஜா வரம் கொடுக்குற, அதனால உன் இஷ்ட பிரகாரம் நீ மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து. ஆனா அந்த சிந்தனை அவருக்கு வரல. சீக்கிரம் மரணம் அடைஞ்சு, சீக்கிரம் பதவி அடைஞ்சு மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு இல்லை. காரணம், அவருக்கு பூர்வ ஜென்மத்துல ஒரு சாபம் இருக்கு. அஷ்டவ சுக்கள் தானே இவ்வளவு, கங்காதேவி அவ்வளவு அழகா இருக்கா, கங்கையை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்றான் சந்திர மகாராஜா. அவர் சொல்றா, நான் பண்ணிக்கிறேன், ஆனா நான் எந்த காரியம் பண்ணாலும் நீ வந்து தடுக்க கூடாது. அதனால என்ன உருட்டா போச்சுன்னா, குழந்தை பிறக்கிறது போய் கங்கையில போட்டு வந்துருவார். கங்காதேவின்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு ராஜாவுக்கு பிறக்கும் கங்கையில போட்டு வேணும். ஏழு குழந்தை, எட்டாவது குழந்தை பிறந்து தடுக்கிறான். ராஜ சந்ததி இந்த மாதிரி பண்றீங்க நியாயமா? தடுத்துறவே அவளுக்கு கோபம் வந்துடும். நான் சரி, நீ தடுத்துட்ட, இந்த குழந்தைய வந்து நான் உங்களோட எடுத்துன்னு போறேன், இனிமேல் நான் உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறான். என்ன அட்டவ சொற்கள் வசிஷ்டருடைய இதுல இருந்து காமதேவன் திருநீர் வந்துடுறா, அதுல சாபம், சாபம் வரைச்ச எல்லாரும் கெஞ்சற. அப்போ இது யாரு இந்த பசு திருநீரானோ அவனுக்கு மாத்திரம் மனுஷனா பிறக்கணும், ஜென்மம் ஆ ஜென்மம் அவன் இருக்கணும், அங்க மீதி எல்லாரும் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னுட்டு வரம் சபை மோச்சனம். அதுல அந்த ஏழு பிள்ளைகளை இவ போய் கங்காதேவி போட்டு விட்டுடுறார். ஏழு பிள்ளைகளும் போயிடுறதுங்க, பசுவா மாறி போயிடுறார். ஆனால் பீஷ்மாச்சாரியரும் அப்படி இல்லை. அவர் தான் தன்னுடைய மனைவிக்கு வந்துடும் அந்த பசுவை திருடுறார். அதனாலதான் அவருக்கு நீண்டகால ஜீவனம். இதுவும் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவா போயிட்டதுனால அவர் என்ன பண்ற, நீண்டகாலம் இங்க இருக்க. அதான் வரம், இத மாதிரி இஷ்டப்பட்டபடி நீ மரணத்தை அடையலாம். அது இருந்தா கூட அந்த பிராரப்த கர்மா முன்னாடி இருந்து பாருங்க, இவர் இளைஞரா இருக்கிறதுனா அப்பா சொல்ற வரம் கொடுக்குற, இவர் என்ன பண்ணிருக்கணும், என்னோட கூட பிறந்தவா ஏழு பேர் போனாலே யோகி இவருக்கு தெரியுமே, நானும் போயிடுறேன், சீக்கிரம் போயிடுறேன் நான் அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாமே. ஆனா அவர் போகல. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான், ஏன்னா இந்த காலத்தகரமா பண்ணிட்டு இருக்க, அதனால காத்துட்டு இருக்க. அந்த உத்தராயண காலம் வர்ற சமயத்துல அந்த ரத்தத்தெல்லாம் போயிடுத்து, உடம்புல போயிடுத்து, சக்தி போயிடுத்து, இனிமேல் நிற்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு, தர்மோபதேசம் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டார். கிருஷ்ணனுடைய திருவடியை தியானிச்சென்று அவர் போறார். அதை முதலையே தியானிச்சிருக்கலாமே, அவருக்கு தெரியுமே கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அவருக்கு தெரியுமே, எப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவன் அப்படின்னு அவர் நல்லா தெரியும். ஆனாலும் இந்த பிராரப்த கர்ம விஷாத்து அவர் இதை மாதிரி கஷ்டப்படுறார். அதன் பிறகுதான் இவர் வந்து இதை அடைகிறார். அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த பிராரப்த கர்ம, அந்த பிராரப்த கர்ம விஷயமா போயிட்டதுனால திருப்பி வசுபத பதவி, வசுபதம் அதை அடையணும், வசுவாக மாறணும். அதன் பிறகுதான் மோட்சம். அவருக்கு நேர மோட்சம் கிடையாது. ஏன் அப்படின்னா, வசுக்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அஷ்ட வசுக்கள், அவள்லாம் வர வாங்கிட்டு இருக்கா. நாங்க உபாசனம் பண்ணினா கூட வசு பதவிய அடைஞ்சு அதன் பிறகுதான் நாங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு அவள் வர வாங்கிட்டு இருக்கா. அதனால சாட்சாத் மோட்சம்ன்றது கிடையாது. பீஷ்மாச்சாரியருக்கு சாட்சாத்து மோட்சம்ன்றது கிடையாது. வசு பதவியை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மேல போகணும். மேல போகணும், எப்படி போகணும், மோட்சத்துக்கு. முதல்ல அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மதுவித்தியை
அதெல்லாம் பார்த்துருக்கோம். முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்தில் அங்கே சொன்னச்ச இதுதான் இருக்கு. அங்கே நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, ஒத்த பசுவாக இருக்கான், அவன் மதுரத்தையே உபாசிக்கிறான். மதுரத்தையே அவன் அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு என்ன ஆகிறது? நேர அவன் வந்து மோட்சத்துக்கு போக முடியாது, வசுபதத்தை அடையிறோம். வசு அப்படிங்கிற ஸ்தானத்தை அடையிறோம். இத சுவாமி வந்து சாய்க்கிறார் அர்த்த பஞ்சகாரியார். வசுவா இருந்தா கூட அவன் என்ன ஆதரவு பண்ணும், எனக்கு எதுக்கு இந்த பதவி இல்லாம, நேரம் நான் மோட்சத்துக்கு போனமே அப்படின்னு அவன் ஆசைப்படலாம் முடியும். ஆனா அவன் அப்படி ஆசைப்படலை. அவன் என்ன சொல்றான், நான் வசு பதவி அடையணும்னு ஆசைப்படுறான். இது சுவாமி தேசியின் அர்த்தபஞ்சகாரிகாரத்துல நேரம் மோட்சத்துக்கு கிடைக்கணும் கிடைக்கும், அதை விட்டுட்டு நான் வசு பதவியை அடைவேன், வசுவாக இருக்கிறதுன்றதை அடைஞ்சிட்டு அப்புறம்தான் நான் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். இது கூட நம்ம பிரார்த்தகர்மம். அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, அந்த பிரார்த்தகர்மம் அவனால ஞானம் அழைக்கப்படுறது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பிரார்த்தகர்மம் அவனால வசுபதவி போகணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படுறதுனால இவன் எல்லாரும் போறான். அதனால இந்த பீஷ்மாச்சாரியன்றவன் இந்த மாதிரி பட்டர், இந்த மாதிரி அவர் வந்து பிரார்த்த கர்மமானது அவரை படுத்தி எடுக்கிறது. அந்த படுத்தி எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி மாட்டின் சம்சாரத்தில் உழணுன்னு இருக்க. அந்த வயசுல யுத்தம் பண்ணணுமா? எவ்வளவு வயசு அவருக்கு கிழவை குரு புத்த பிதா மகா அப்படிங்கிறது மகாபாரதம். இதுலையும் வருது பகவத்கீதையிலையும் குரு விருத்தர், குரு வம்சத்துக்கே பெரிய விருத்தரா இருக்கிறான். ஞான விருத்தர், வயோ விருத்தர், எல்லாத்துக்குமே விருத்தர். அப்படிப்பட்டவர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியர். அப்படி வயசுல போய் யுத்தம் பண்ணணுமாதார் தேவையே இல்லையே, ஆனால் பண்ற. இது எல்லாமே பிராரப்த கர்மாவனால்தான் பிரதிநிதமா இருக்குது. ஆக பீஷ்மாச்சாரியர் அத மாதிரி இருந்துட்ட, பீஷ்மாச்சாரியர் அப்படி இருந்தவே இத மாதிரி அவருக்கு பிராரப்த கர்மா அப்படி பண்றது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த ஒத்தர் அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒத்தர் ஒத்தரா என்கிட்ட காத்துட்டு இருக்கார், அதுக்கோசரம் எல்லாருமே காத்துட்டு இருக்கணும்னு ஏதாவது வியவஸ்தை என்ன? எல்லாருமே காத்துக்கணும் வியவஸ்தை இல்லையே. ஒத்தர் உத்தராயணத்துக்கு காத்துட்டு இருக்கார் பீஷ்மாச்சாரி, அதுக்கோசரம் இருக்கிறவா அத்தனை பேருமே இத மாதிரி காத்துட்டு இருக்கணும் உத்தராயணத்துக்கு அப்படின்னு எங்க நியமத்தை எதுக்கு கொடுக்காரு அப்படின்னு கேட்கிறார் குமார தேசிகன். அதுக்கு அழகான உதாரணம் சொல்ற, இவோ பீஷ்மாச்சாரி நீ காமிச்ச அந்த மாதிரி பாண்டவர், பாண்டவாளுக்கு தர்மபத்னி திரௌபதி, அவளுக்கு அஞ்சு பர்த்தாக்கள், அதை வச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு பத்னியா இருக்க முடியுமா? ஒரே பத்னி அத்தனை பேருக்கு அண்ணா தம்பிகளுக்கு அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்க முடியுமா? இதை நான் கேட்கிறேன், குமார வளர்ந்து கேட்கிறேன். அங்க அவளுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லு. அஞ்சு பேர் பாண்டவர்கள், அவளுக்கு திரௌபதின்றவும் ஒரே பிரச்சனை. அதை வச்சுட்டு மகாபாரதத்திலேயே அஞ்சு பேருக்கு ஒத்தி அது மாதிரி எல்லாரும் அப்படி இருக்கலான்னு நியாயம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சுவாமி கேட்கிறார் குமார தேசிகன். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறார். இப்போ கர்ணன், கர்ணன் யாருக்கு பிறந்தான்? குந்தி தேவிக்கு பிறந்தோம். அந்த குந்தி தேவி யாரு அப்படின்னா, அவ கன்னிகாசர். சூரியன் இது மந்திரோபதேசம் பண்ணிட்டு போனா, மந்திரோபதேசம் பண்ணிட்டு போனவன்னா அந்த மந்திரத்தை பரீட்சை பண்ணிட்டான், அதாவது ரிஷி மந்திரோபதேசம் பண்ணார், அதை வச்சுட்டு பரீட்சை பண்ணி பார்க்கணும்னுட்டு சூரியனை குறிச்சு மந்திரத்தை உத்தரிச்சுட்டார். உடனே சூரியன் வந்து குழந்தைய விட்டுட்டு போட்டான். அதுல பிறந்தது கர்ணர், கர்ணன் பிறந்தான். அவன் ஒரு கன்னியைக்கு பிறந்தான், அதனால அவனுக்கு காணீனன் அப்படின்னு பேரு. அதே மாதிரி வியாசர் சத்யவதிக்கு பிறந்த, மத்ஸ்யகந்தி கிட்ட பராசரருக்கு பிறந்தவர் வியாசர்,
அவருக்கும் காணியனும் பேர், ஒரு கன்னியைக்கு பிறந்தவர். இப்போ வியாசர் ஒரு கன்னியைக்கு பிறந்துட்ட, அதே மாதிரி கர்ணன் கன்னியைக்கு பிறந்துட்டான். இதையும் மகாபாரதம் தான் நமக்கு சொல்றது. அதனால எல்லாரும் கன்னியைக்கு பிறக்க முடியுமா? அவா தர்மம் அவா கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரிதான் போகணும். அங்க இருக்கிறத வச்சுட்டு எல்லாருக்கும் அப்படின்னு நியமம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இல்லையே. அதே சுபத்ரைக்கு அபிமன்யு பிறக்கான், அவன் காணியனும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா கன்னியைக்கு பிறக்கல, ஒரு கிரகிணி கிரகஸ்தன் அர்ஜுனன், அவனுடைய கிரகிணி சுபத்ரா, அவளுக்கு பிறந்தவன். ஆக இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. தர்மங்கள்லாம் அப்பப்ப வேறுபடும். ஒருத்தருக்கு இருக்கிற தர்மத்தை இன்னொருத்தர் இது பண்ணக்கூடாது. அதனால இதுவும் பிரார்த்தகமா தான். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால பீஷ்மர் வந்து உத்தராயணத்தை அபேட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது கூட சரி, அவருக்கு ஒண்டிதான். அவருக்கு அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் எல்லா பிரம்மத்துக்களுக்கும் உத்தராயணத்தை எதிர்பார்த்து தான் போனோம்னு நீங்க சொல்லாதீங்கோ. உதாரணம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்கோ. நம்ம ஐயா வச்சு சொல்லணும், அவர் பிறகு வச்சது எப்படி? தட்சிணாயணம் கிருஷ்ணபக்ஷம் அதுதான் பிரபவித்த. பரமகுட்ட சுவாமி தட்சிணாயணத்துல தான் பிரபவித்த, கிருஷ்ணபக்ஷத்துல தான் பிரபவித்த. இதெல்லாம் இப்ப என்ன சொல்லுவீங்க? இவாள்னா இப்பேற்பட்ட பிரபன்னா எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதாவது அவளுடைய பிரார்த்தனை எப்ப முடிகிறதோ அப்ப இங்கேருந்து கிளம்புறா, அவ்வளவுதான் அது. அதனால இவாள்லாம் பீஷ்மாச்சாரத்து இந்த மாதிரி காத்துட்டு இருந்ததுனால எல்லாரும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து இந்த இவன் ஒரு முக்தன், அவன் எப்ப இது பண்ணுவான் அப்படின்னாக்கா மனுஷியாளுடைய ராத்திரியோ, தேவதைகளுடைய ராத்திரியோ, பித்ருக்களுடைய ராத்திரியோ எப்பவானாலும் அவன் கிளம்பி போகலாம். இல்ல பகவத்கீதையில வந்து ஸ்லோகம்லாம் இருக்கு, திருமாவில் வந்து உபதேசிக்கிற திவாராஜ சுக்லபக்ஷஸ்த உத்தராஜனமே வச்ச அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி அக்னிஜோதிரக சுக்லா ஷண்மாசா உத்தராஜனம் தத்தப்பிரயாசாகச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாக தூபௌராத்திரிஸ்ததா கிருஷ்ண கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாஜனம் தத்ருசாந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்தி வர்த்ததே அப்படின்லாம் இருக்கே. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்கோ? அதாவது தட்சிணாயன காலத்துல போறது ஏற்கனவே சொன்னோம். இதெல்லாம் என்ன தெரியும், கீதையில சொல்லப்பட்ட மார்க்கங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அப்ரமவித் விஷயம். பிரம்மவித் விஷயம்ன்றது இந்த இதெல்லாம் சொல்றது எப்ப வேணாலும் போகலாம். அப்ரமவித்துக்கு தான் கர்ஹிதமான காலத்துலாம் அவ போகலாம். அவ போனானாக்க கர்ஹிதம், அவ வந்து தட்சிணாயன ஒருத்தர் போயிடுற, ஐயோ தட்சிணாயனத்தை போய் அவன் பிரம்மவித்து இல்லை. எனக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேர் பிரபத்தியே பண்ணிக்கல, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பான். நான் அப்போ அவன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆண்டவனை சேர்த்துந்தேரா சேர்த்துந்தே, ஆச்சாரியரை சேர்த்தேரா சேர்த்தேன், பாகவத ஐயோ ஆத்திர எப்பப்பாரு பாகவதார கூட்டு கூட்டு சேர்த்துட்டே இருப்பேன். அம்மா பாகவத ஆசிரியத்தா கூட இதை பாகவத நிஷ்டைன்னு இதுக்கு பேரு, அதில் கூட மோட்சம் உண்டுன்னு பெரியவா சொல்லிருக்கா. நாலு விதமான சொல்லிருக்கும், ஸ்வநிஷ்டா, உக்தி நிஷ்டா, ஆச்சாரிய நிஷ்டா, பாகவத நிஷ்டா. தானே பெருமாள்கிட்ட போய் பரஞ்சாதனம் செய்யும். அது மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்து நாம பண்றது, ஒரு ஆச்சாரியர் நமக்கோசரம் பண்றது, கடைசியில பாகவதாருடைய திருவடி வாரத்தை உட்கார்ந்துட்டே இருந்துட்டு அடையிறது. இந்த மாதிரி நாலு விதமான நிஷ்டை சொல்லிருக்கு. அதுல உக்தி நிஷ்டை அகோகல மடத்துல அதை அனுப்பிச்சுருக்கார். முனித்திரையத்தார்னா ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிட்டு இருக்கார், ஆச்சாரியரே பண்றாரு. அழிஷிங்கரே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த அதிகாரி பேரத்தை வச்சுட்டு, எங்க அத்தன் பேருக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்தது, சரணாதி பண்ணிக்கிறதுக்கு போயிருந்தோம் அதில் வில்லியன் அழிஷிங்கருக்கு. போனா இந்த பிரெயின் டியூமர்னால நரம்பு எஃபெக்ட் ஆகி காது சரியா கேட்கல, ஹேரிங் எடுப்பு போட்டுனாலும் காது சரியாவே கேட்கல. அவர் சொன்னா இவரோட பேசவே முடியல, காதலியே வேலையே அப்படின்னார், உடம்பே முடியல.
ஐஸ்வர்யருக்கு பரம கிருபை. அதே மாதிரி இருக்க அவர் என்ன பண்ண, என்னடா அது உன்னால இப்ப சொல்லவே இல்லையா, சரி இப்போ நானே பண்ணிடுறேன் உனக்கு சொல்லிட்டு ஆச்சார நிஷ்டை அனுப்பிச்சுட்டாரு. ஆனால் அடுத்தவர் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் எங்க அத்துமேருடைய பிள்ளைக்கு தான் கொடுத்தேன், அக்கா பிள்ளைக்கு. அப்ப பரணியாதம் பண்ணத்து என் குழந்தைக்கு பரணியாதம் பண்ணத்து சொல்லி கொடுத்த என் குழந்தையும் சொன்னா அதுலதான் சரணாகிறார். இது உக்தி நிஷ்டை ஆச்சார நிஷ்டை, இதுதான் இப்ப இருந்துருக்கு. அதனால எத்தனையோ பேர் இதெல்லாம் இந்த சரணாகதி பண்ணிக்காம கூட பரம பேசுறார். அதனால அத மாதிரி மனுஷா எல்லாம் உபாயத்தை அனுஷ்டிக்காத வாழலாம் உத்தராயணத்துல பரம பேசுறது நல்லது, சுக்ரபட்சத்துல பரம பேசுறது நல்லது, பகல்ல பரம பேசுறது நல்லது. அவள் நான் தான் இந்த மாதிரி காலத்துல பரம பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால பகவத்கீதை இப்படி சொல்றதே அப்படின்னு கேட்டாக்க இதுதான் அர்த்தம். ஆக இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்க, பீஷ்மாச்சாரியர் விஷயம், பீஷ்மாச்சாரியர் வந்து உத்தராயணத்து வரையினும் பிரதீட்சித்திருந்த அவர் அப்படி அதை எதிர்பார்த்திருந்ததுனால அவருக்கு வந்து அவருடைய திருவுள்ளம் உத்தராயணத்துல போனாதான் மோட்சம் அர்த்தம் அப்படின்னு ஆட்சேபம். அது தப்பு. காரணம் என்ன அப்படின்னாக்க, இவருடைய பிராரப்த கர்மாதான் யுத்தம் பண்ண வச்சது, யுத்தத்துல விழ வச்சது, அதே மாதிரி உத்தராயணத்தை எது, இது ஒரு சமாதானம் பிராரப்த கர்மாதான். அதே மாதிரி இவர் பண்ணினதுனால எல்லாரும் பண்ணணும்னு நியமம் கிடையாது. வியாசர் கன்னியைக்கு பிறந்த, கர்ணன் கன்னியைக்கு பிறந்தான், அதனால எல்லாரும் கன்னியாகுமரிக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்ன எவ்வளவு அபத்தம், அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரியாகவே பாண்டவாளுக்கு ஒரு பத்னி அப்படி எல்லாம் அஞ்சு பேருக்கும் ஒரே பத்னின்னு சொன்னா அதனால எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொன்னா எப்படி தவறோ அது மாதிரிதான், அதை அனுப்பிக்கிறது இல்லையே நாமோ, அது மாதிரிதான் இங்க உத்தராயணத்தை எதிர்பார்க்கறதுன்றது கிடையாது. இதுவும் ஒரு சமாதானமா சொன்னேன். இன்னொன்னு, இந்த கர்மாவனாலதான் இவருக்கே இச்சை வந்தது, உத்தராயண காலத்துல இருந்து நாம இருக்கணும், உத்தராயண வரத்தை தான் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு இச்சை வந்தது, அதுவும் கர்மாவனாலதான் வந்தது. அது மட்டும் இல்ல, இவர் வந்து பூர்வ ஜென்மத்துல வசுவா இல்லை, இப்ப எப்படி போகணும் அப்படின்னாக்க வசு பதவியை அடைஞ்சி வசுவா மாறி அதன் பிறகு அங்கேருந்துதான் அவர் கிளம்பணும். அப்படி சொன்னதுனால இந்த கிரமமே மாறி போயிடுச்சு. அதுவும் பிராரத்த கர்மா, பிராரத்த கர்மாவனுடைய வலிமை வலிந்தது, அதை யாராலும் ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. நாம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை நான் அடியே அனுபவிக்கிறேன், நிறைய அனுபவிக்கிறேன். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு வந்து நேர முக்தி கிடையாது. பீஷ்மாச்சாரி வசு பதவியை அடைந்து அதன் பிறகு மோட்சத்துக்கு போகாதீங்க. அதனால் அதுவே அர்த்தபஞ்சகாதிகாரத்துல பிராப்தி பிரம்மாரோபம் பிராப்தி பிரத்யகாத்தினா பிராப்தி பாயம் பலன் செய்வேன் சதா பிராப்தி விரோதித்தேன். இந்த பிராப்தி விரோதி வர்க்கங்கள் நிறைய சாதிக்கிறார் சுவாமி. அதுல இதையும் சொல்றேன், மோட்சமே கிடைக்கிற சமயத்துல வசு பதவியை போய் ஆசைப்பட முடியாது பண்ணிடுவேன் மாதிரி, அதுவும் ஒரு விரோதி. நம்ம பிராப்த கர்மா அப்படி பண்ணிடுவோம், இதையும் சாதிச்சிருக்க. அதனால இது ஒண்ணும் அப்படி போறதுனால நீங்க அதை வச்சுட்டு எல்லா பிரம்மத்துக்கும் அவர் வசுபதிக்கு போனாக்க எல்லா பிரம்மத்துக்களுக்கும் வசுவா போக முடியுமா, எல்லா பிரம்மத்துக்களும் அது கிடையாது. பீஷ்மாச்சாரியத்துக்கு உண்டிதான் அது மாதிரி மாதிரி வசுவா போறது எப்படி அவருக்கு உண்டி இப்போ பிரார்த்த கர்மாவனால அந்த மாதிரி உத்தராயண பிரதீட்சை எதிர்பார்ப்புன்றது அவருக்கு உண்டிதான் பிராரப்த கர்மாவனால, எல்லாருக்கும் அது கிடையாது, எல்லாருக்குமே அது கிடையாது. அந்த விஷயத்தையும் இங்க சொல்லிவிட்டார். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லி பகவத்கீதையில சொல்லப்பட்டது கூட ரெண்டு விதமா அது சொல்லணும்ன்றதுதான் சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்த்தாக்க அர்த்தம் சுலபமா புரியும். இது சுலம் செய்யல, கிஞ்ச பிராரப்த கர்ம பிரதிநிகதமிதம்
ஜாஹ்னவி சம்பவஸ்ய ஸ்வேச்சாயனைவ மாசீத் சதவசுரபவத் நைஷ சாக்ஷாத் விமுக்தஹ தஸ்மாத் விந்தேத முக்திம் நரபி த்ருதி விஷத் ராத்ரி காலேபி யோகி ஸ்யாதாம் பிராசஸ்ய நிந்தே அதிதர விஷயே கீதயோக்தௌ சு மார்க்கௌ. கிஞ்ச இன்னொரு யுக்தி கூட இருக்கு, தட்சிணாயன காலம் தட்சிணாயன காலத்துல போனா கூட மோட்சம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறதுக்கு இன்னொரு யுக்தி கூட இருக்கு. என்ன யுக்தி? ஜாஹ்னவி சம்பவஸ்ய, ஜாஹ்னவி ஜன்னு மகர்ஷி கிட்டேந்து வந்ததுனால ஜாஹ்னவின் கங்காவுக்கு பேர், கங்கா நதிக்கு. அந்த கங்கா நதி கங்கைக்கு தானே பிறந்தேறிவர், அதனால ஜாஹ்னவி சம்பவஸ்ய அப்படின்னா பீஷ்மருக்குன்னு அர்த்தம். பிறகு இதம் என்னது? இந்த யுத்தம் என்ன? யுத்தத்துல மரணத்தை அடையிறது என்ன? உத்தராயண காலம் பிரதீட்சிக்கிறது எதிர்பார்க்கறது என்ன? இவைகள்லாம் பிராரப்த கர்ம பிரதிநியதம், போகத்தினாலேயே நாசமடையக்கூடிய பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அது அந்த கர்ம விஷயம் எடுத்ததுனால இது நியதமா வியவஸ்திதமா போயிடும். அவருக்கே வியவஸ்திதம், யாருக்கு என்ன? பீஷ்மாச்சாரு உண்டிதான் உத்தராயண காலத்தை எதிர்பார்க்கறது, யுத்தம் பண்றது. அப்ப அவர் யுத்தம் பண்ணாரு, எல்லா யோகிகளும் யுத்தம் பண்றதால எல்லா யோகிகள் இருக்கோம் உபாசன உபாசக எல்லாரும் பீஷ்மாச்சாரு யுத்தம் பண்ணார், நானும் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு போறதானே, அல்லது யுத்தத்திலேயே மரணம் தடையதானே, அல்லது இக்கடை விழுந்துட்டு நான் உத்தராய நான் நின்றுட்டு இருக்கேன் எப்படியாவது என் உத்தரவை காப்பாத்துறேன்னு சொல்லுவாளோ? அப்படி இல்லை, எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது, அவருக்கு உண்டிதான் அது. அது அவருடைய பிராரப்த கர்மாவனுடைய பலம், அந்த பிராரப்த கர்மாவனுடைய பலத்தினால இத மாதிரி அவர் மாற்றிட்டு. அதனால அது மாத்திரமா ஏன எந்த எந்த பிராரப்த கர்மாவனால சுவேச்சாயமாசீத், அவருக்கு இச்சை, தனக்கே இச்சை இருக்கு அவருக்கு, நான் உத்தராயண பிரதிநிதி இருக்கணும் அப்படின்னு அந்த பிராரத கர்மாவனாலதான் அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு. உத்தராயண காலத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு இருந்தது. அந்த உத்தராயணம் வரைக்கும் நான் இருக்கணும், அதன் பிறகுதான் நான் போகணும் அப்படின்னு சொல்லுது. அல்லது ஏன இந்த பிராரத கர்மாவனால ஜாஹ்னவி சம்பவத்திய, ஜாஹ்னவி சம்பவர் யாரு? பீஷ்மர். அவருக்கு ஸ்வேச்சா ஏவமாசி, அவருக்கு இச்சை இத மாதிரி இருந்தது, அது பிராரப்த கர்ம பிரதிநியதம். அதற்கே அவர்கிட்டதான் வியவஸ்திதம், எல்லார்கிட்டையும் அது இல்லை. ஏன்னாக்க அந்த அந்த ஆச்சாரம் அவருக்கு உண்டிதான், வேற எல்லாருக்கும் அது கிடையாது. எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாருமே யுத்தம் பண்ணிதான் போகணும், எல்லாருமே விரதம் சங்கல்பம் பண்ணிட்டுனோம், நான் வந்து இனிமே இதுவே ஸ்திரீகளோட சேர மாட்டேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லாமல் சம்மதம் பண்ணிக்கணும், அது பண்ணிப்பாள. அதனால எந்த யோகிகளுக்கும் அது கிடையாது. அதனால அவர் இத மாதிரி அவருடைய பிராரப்த கர்மாவனால அப்படியே வரக்காச்சு. சட்ட அந்த பீஷ்மர் கூட வசுரபவத்து, எட்டு வசுக்கள் அஷ்ட வசுக்கள், அந்த எட்டு பேர்ல இவர் ஒத்தரா இந்த இவர் ஒத்தர். அதனால என்ன எடுத்து, இது பாரதத்தில் இதெல்லாம் பிரசித்தம், ஆதரனால ஏஷகா சாட்சாத் விமுக்தோனே, இவருக்கு நேர இது கிடையாது, நேர மோட்சம்ன்றது இவருக்கு கிடையாது. அதனால வீட்டில் என்ன பண்ற அப்படின்னா, இவருக்கு வந்து கால விஷய பிரதீட்சை இருக்கு, கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறம் வசு அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சி அதன் பிறகுதான் ஒரு மோட்சம் போகணும். அதுவும் இதுல இருக்கு மகாபாரதத்துல. ஆகவே அந்த காரணத்தினால முக்ஷுக்களுக்கெல்லாம் கால விசேஷ நியமம் கிடையாது, ராத்திரியில போகணும் பகல்ல போகணும், அந்த மாதிரி தட்சிணாயணத்துல உத்தராயணத்துல எல்லாம் நியமமே கிடையாது. அதனால கால விஜயிட பிரதீட்சையே கிடையாது அவளுக்கு. அதனால யோகி உபாசகனானவன்
நர பித்ரு திவிஷத் ராத்திரி காலே. மனுஷனுக்கு ராத்திரி அது என்னது? நிஷா. எப்படி நம்ம ராத்திரி அது பண்றோம்? பித்ருக்களுக்கு ராத்திரி என்ன? கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கு ராத்திரி. தேவதைகளுக்கு ராத்திரி தட்சிணாயனம். தேவதைகளுக்குலாம் தட்சிணாயனம் தான் ராத்திரிகம். அதனாலதான் தை மாசம் வரைச்சேன் அந்த பிராம முகூர்த்தம் மாதிரி அவளுக்கு, சித்திர மாசம் வரைச்சதுதான் சூரியன், அது மாதிரியான தேவதைகளுக்கு. ஆகவே மனுஷாளுக்கு ராத்திரி பொதுவா ராத்திரி. அப்புறம் பித்ருக்களுக்கு ராத்திரி கிருஷ்ணபக்ஷம், தேவதைகளுக்கு ராத்திரி தட்சிணாயனம். அந்த சமயத்துல சாதாரண ராத்திரியோ அல்லது கிருஷ்ணபக்ஷமோ அல்லது தட்சிணாயனமோ எதுல மறித்தாலும் முக்தி விந்தேத, மோட்சத்தை அடைஞ்சிடுவா. அவனுக்கு மோட்சனுடைய யோகி கிடைக்கு, உபாசகனா இருந்தாக்கா மோட்சத்தை அடைஞ்சிடுவான் அவன். இல்ல, பகவத்கீதையில ரெண்டு மார்க்கமும் சொல்லியிருக்கு. அது மாதிரி திவாசு சுக்லபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு உத்தராயணமும் பிரசஸ்தானி எபரீதம் கருகிதம் அப்படின்னு இருக்கே, அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டா, பிராசஸ்திய நிந்தை. உத்தராயணமோ சுக்லபக்ஷமோ பகலோ அப்ப பரம சொல்லிச்சா அது பிரசஸ்தி, பிரசஸ்தியா சொல்றது. அதே ராத்திரியோ கிருஷ்ணபக்ஷமோ தட்சிணாயனமோ அப்ப பரம சொல்லிச்சா அது தூஷிதம், கர்கிதம், நிந்திக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்ன, பிராசஸ்திய நிந்தே. அந்த வசத்தியா சொல்றதும் நிந்திக்கப்படுறதும் ரெண்டுமே தஜிதர விஷயே சியாசாம். தஜிதர விஷய, அதாவது உபாசகனை காட்டிலும் வேறுபட்டவன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்குதான் அது. அத்தியாத்ம வித்திற்கானே உபாசகன் அவனை காட்டிலும் வேறுபட்டவன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்குதான் அது. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. சரி, அப்படியானாக்க கீதையோக்தௌத்து மார்க்கம், பகவத்கீதையில மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன சொல்லுவனி? அக்னி ஜோதி ரக சுக்லா ஷண்மாச உத்தராஜனம். அக்னி ஜோதிஹி அஹஹ சுக்லபக்ஷம் ஷண்மாசம் உத்தராயணம் இதெல்லாம் இது வந்து தத்ர பிரயாத் ஆகச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாஹ. பிரம்ம தத்ர பிரயாத பிரம்ம கச்சந்தி, அந்த வழியில போறவாள், தேவயானத்துல போறவாள்னா பிரம்மத்தை அடைஞ்சிடுவாள். அவளை யாரு? பிரம்ம வித்துக்கள், பிரம்ம விதோஜனா, பிரம்ம வித்துக்களான உபாசகாள். அதே தூமராத்திரி ததா கிருஷ்ண ஷண்மாச தட்சிணாயனம். தூம தூமம் ராத்திரி, அது மாதிரி கிருஷ்ணபக்ஷம், அது மாதிரி தட்சிணாயனம். அவள்னா தத்திர சாந்திரமசம் ஜோதி யோகி பிராப்தினி வர்த்ததே எப்படின்னு சொல்றது. அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பட்சம் இருக்கு, ஒன்னு தேவையான பட்சம், இன்னொன்னு பித்ரியான பட்சம், தூமையான பட்சம். இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு பெருமாளால. இந்த ரெண்டு மார்க்கம்தான் இத மாதிரி சொல்லப்படுறது. முமுக்ஷுக்கு காலம் தேதி சொல்லப்படல, மார்க்கம் தான் சொல்லப்படுறது. மார்க்கம் என்ன பண்ணும்? நமக்கு வழியை காமிக்கிறது, பெருமாள் வழியை காமிக்கிறது. இந்த வழியில நீ போனேன்னாக்கா மோட்சத்துக்கு போகலாம், அந்த வழியில போனாக்கா திரும்பி தான் வந்தாகணும். அதனால நீ என்ன பண்ண தெரியுமோ, இந்த ரெண்டுத்தையும் சிந்தனை பண்ணிட்டு, சிந்தனை பண்ணிட்டு இருக்கச்ச உனக்கு மனசுல தோணிடும். என்னென்ன, நம்ம தேவயானத்துல போனோம்னா நம்ம திரும்பி வரமாட்டோம், ஆனந்தமா அங்க இருப்போம். அதே தூமயானத்துல சித்திரயானத்துல போனாக்கா தெரிந்து வந்து இங்க சம்சாரத்தையே மாட்டிப்போம். அந்த ஞானம் வரணுமா? அதுக்கோசரம் உபாசனம் பண்ணச்ச இந்த மார்க்கத்தை கூட அனுசந்தானம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அணியன சர்வேதாம் அவிரோத சப்தானமானாத்யாம் அப்படின்ட்டு மூணாத்தியாயம் மூணாம் பாதத்துல அங்க சொல்லச்ச எல்லா வித்யா நிஷ்டாளுக்கும் இந்த அனுசந்தானம் முக்கியம். அர்த்தராதி மார்க்கம் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு மார்க்கத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். ஒண்ணு மோட்ச பிராப்திக்கு வழி, இன்னொன்னு இதுக்கு வழி, சொர்க்காதிகளுக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு வழி. அதனால ரெண்டுத்தையும் சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் அவனுக்கு மோகம் வராது அப்படின்னு சொல்றதுக்கோசம் சொல்லிருக்காது.
அதனால தட்சிணாயணத்துல பிரவகிச்சாலும் மோட்சம் உண்டு. கிருஷ்ணபக்ஷத்திலேயோ தட்சிணாயணத்திலேயோ அல்லது ராத்திரியிலேயோ முத்தன் பிரவகிச்சான்னா அவனுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. பீஷ்மாச்சாரியருக்கோ இதெல்லாம் பிராரப்த கர்மாவனுடைய பலன், அதனாலதான் அவர் அப்படி போனார். அவர் பண்ணேன்றதுக்கோசரம் நம்மளால பண்ண முடியாது. அவருடைய ஆச்சாரம் நமக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி. அதனால ஒருத்தர் பண்றதை வச்சு இன்னொருத்தர் பண்ண முடியாது. அவாவாளுக்கு எது எது விகிதமோ எது எது பிரார்த்தகமா நேதமோ அதுதான் வரும். அதனால தட்சிணாயணத்துல போனாலும் உனக்கு மோட்சம் உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கணும். கிஞ்ச பிராரப்த கர்ம பிரதிநிகதமிதம் ஜாஹ்னவி சம்பவஸ்ய ஸ்வேச்சாயனைவமாசீத் சச வசுரபவத் நைஷ சாட்சாத் விமுக்தஹ தஸ்மாத் விந்தேத முக்திம் நரபிதிருதிபிஷத் ராத்திரி காலேபி யோகி ஸ்யாதாம் ப்ராசஸ்ய நிந்தே ததிதர விஷயே கீதயோக்தௌ து மார்க்கௌ. அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரண விஷயங்களை சொல்லி தலை கட்டினார். இப்ப இந்த அதிகரணத்துல ரெண்டு சூத்திரம் இருக்கு. அந்த ரெண்டு சூத்திரத்தையும் உச்சரிச்சிடணும். முதல் சூத்திரம் அத்த அயனே பி தட்சிணே அப்படின்னு சூத்திரம். அத்த அயனே பி தட்சிணே அத ஆதரனால ஆதரனால அயனே பி தட்சிணே. அயனம் அயனம்னாக்கா என்னது? இந்த தட்சிணே அயனே மார்க்கம் அர்த்தம். அதான் தட்சிணாயனம். அந்த தட்சிணாயனத்துல பிரவகிச்சா கூட இவனுக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா அங்க அதஹன்றிருக்கு. அதஹன்றிருக்கு என்ன அர்த்தம்? யதஹ எந்த காரணத்தினால நிஷிமிருத்தியா ராத்திரியில பிரவகிச்சவனுக்கு கூட பிரம்ம பிராப்தி வருமோ. என்னது எந்த காரணத்தினால? பந்தத்துக்கு ஹேத்து இல்லை, கர்மா இல்லை. கர்மாவெல்லாம் பிரார்த்த கர்மாவெல்லாம் கழுவி இருக்கு. என்ன போயிடுவே இவனுக்கு ராத்திரியில பிரவகிச்சா கூட எந்த காரணத்தினாலும் மோட்சம் உண்டுன்னு கர்மா இல்லாததுனால பந்தத்துக்கு காரணம் கர்மா, அந்த பிராரப்த கர்மா இல்லை, அதனால அவனுக்கு மோட்சம் பிரம்ம பிராப்தி. ததையேவ ஹேதோ அந்த காரணத்தினாலேயே பந்த ஹேத்வபாவா பந்த ஹேத்து இல்லை. அதனாலேயே தட்சிணாயனே தட்சிணாயனத்துல பிரவகிச்சவனுக்கு கூட பிரம்ம பிராப்தி இருக்குது. அந்த அபி தட்சி அயனே அப்பி தட்சிணே அயனே அப்பி அப்பி அப்படி இருக்கு. அப்ப என்ன சமச்சு போன அதிகரணத்துல நிஷி ராத்திரியிலன்னு சொன்னோம், இப்போ தட்சிணாயணத்திலையும் அப்படின்னு சமச்சையா இருக்கு. அந்த மாதிரி சே இருக்கு. அத்த சே அப்படின்னாக்கா வியாபகாரத்தை சொல்றது, வியாபகாரத்தை சொல்றது. அதாவது இந்த இதுல பரவச்சம் பிறகு நிச்சயம் மோட்சத்தை அடைவான், மோட்சத்தை அடைவான் தான் அப்படின்னு உறுதிப்பட சொல்றது. அதுக்கோசரம் இந்த சூத்திரம் அத்த அயனேபி தட்சிணே அத்த அயனேபி தட்சிணே. அதன் பிறகு கேள்வி வருது, திருமால் வந்து எட்டாம் அத்தியாயத்துல சொல்லச்சு எத்திரகாலேத்வன ஆவர்த்தியம் ஆவர்த்தியம் செய்வ யோகினஹா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற திருமால் ஆரம்பிச்சுட்டு நைத்தி. இது வந்து திருமால் சொல்றாரு ஆவர்த்தி அனாவர்த்தி சொல்லிருக்காரு. எந்த எந்த காலத்துல போனான்னாக்கா இவனுக்கு அனாவர்த்தியோ, எந்த காலத்துல இவன் போனான்னோ ஆவர்த்தியோ அதை தெரிஞ்சுக்கோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த காலத்துலன்னு இருக்கு. எந்த காலத்துலன்னா பொறுபட்சின்னு சொல்லிட்டான், உத்தராயணத்துல போனாதான் இவனுக்கு அனாவர்த்தி, தட்சிணாயணத்துல போனாக்க இவனுக்கு ஆவர்த்தி தான். அவன் ராத்திரி போனாக்க ஆவர்த்தி, பகல்ல போனா அனாவர்த்தி, சுக்லபட்சத்துல போனா அனாவர்த்தி, கிருஷ்ணபட்சத்துல போனா ஆவர்த்தி, திரும்பி வருது சம்சாரத்தையே மறுவான் அப்படின்னா பொறுப்பிட்டு சொல்றான். அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் யோகின பிரதி ஸ்மரியத்தே ஸ்மரியேதே ஸ்மார்த்தே ஜெயித்தே. யோகினமா இந்த பிரம்ம வித்யா நிஷ்டர்கள் இருக்காளே யோகிகள் உபாசகர்கள் அவளை குறித்து ஏதே
ஏசு என்னாக்க தேவயானம் என்ன பித்ரியானம் என்ன இந்த ரெண்டும் ஸ்மார்த்தி ஸ்மார்த்தை என்னாக்க ஸ்மிருதி விஷயமா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்மிருதி விஷயம்னா என்ன அர்த்தம் பகவத்கீதையில சொல்லப்பட்டவை அவைகள்னா எதுக்கு இப்படி சொன்னா தெரியுமோ ஸ்மரியேதே அகரஹ பிரதி தினம் பிரதி தினம் அதை நினைச்சுட்டு அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணுமா அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கும் அதெல்லாம் சொல்லப்படுறது அது ஏன்னா பெருமாள் அங்கேயே சொல்ற எத்தகாலேத்தன ஆவர்த்தியம் ஆவர்த்தியம் தேவ யோகினான் ஆரம்பிச்சு நைத்தே ஸ்ருதி பார்த்தஜானன்னு யோகி முக்கியதி கஷ்டன அவர் சொல்ற அந்த நைத்தே இந்த ஸ்ருதினாக்க கதிகள் கத்தின்னு அர்த்தம் மார்க்கம்னு அர்த்தம் இந்த ஏ பார்த்தனே இந்த ரெண்டு மார்க்கம் இந்த ரெண்டு மார்க்கத்தை யாரு தெரிஞ்சுட்டு அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு மோகமே வராது அதனால அவன் என்ன சொல்லுவான் எனக்கு அனாவிருத்தி தான் வேணும் எனக்கு ஆவர்த்தி வேண்டியதில்லை அனாவிருத்தின்னு என்ன அர்த்தம் மோட்சத்திலேயே இருக்கிறது ஆவர்த்தின்னாக்க சம்சாரத்துல மாட்டிக்கிறது அந்த அவனுக்கு மோகம் போயிடும் அதனால அவன் என்ன நினைப்பான் எனக்கு அனாவிருத்தி முக்கியம் நான் இங்கேயே இருக்கணும் மோட்சத்திலேயே ஆவர்த்தி எனக்கு வேண்டான்ட்டு அவனுக்கு மோகம் போயிடும் மோகம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் திருமாலையே தியானம் பண்ணிட்டு திருமால் அடைஞ்சிடுவான் அதுதான் இங்க சொல்றது அது அதனால தஸ்மா சர்வே காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுனா அப்படின்னு உபதேசம் பண்ற திருமால் எல்லா காலத்திலையும் யோகத்தில் சேர்ந்தவனாக இருக்க வேணும் நீ யோகத்திலேயே நீ இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றேன் அதனால அந்த காலத்தினாலதான் சொல்லிட்டு இன்னொன்னு இங்க காலம் தானே சொல்றது காலம் தானே சொல்லிருக்குது அப்ப காலம்னாக்கா தட்சிணாயன காலம் சுக்லபக்ஷ காலம் உத்தரகாயன காலம் கிருஷ்ணபக்ஷ காலம் தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அப்படி அர்த்தம் இல்லை கால அபிமான தேவதைகள் வாழலாம் உத்தராயணம் அப்படின்னா உத்தராயணத்துக்கு ஒரு அபிமான தேவதை அவன்னா நித்தசூரிகளா இருப்பான் அல்லது ஆதிகாரிகளா இருப்பான் எப்படியோ ஒண்ணு அவ ஒரு தேவதா விசேஷம் அவள் தான் இவாள்லாம் எழுந்தருளை பண்ணிட்டு போறாள் அர்த்தராதி மார்க்கத்துல போகச்சே அவள்லாம் சேவிச்சு சேவிச்சு எழுந்தருளை பண்ணிட்டு போறாளாம் அதுதான் அதனாலதான் காலே அப்படின்னு இருக்கு எத்தனை காலே சொன்ன அவசியம் அப்படின்னு பிரமாசம் அதனால இங்க கால சப்தமானது கால அபிமானி தேவத்தைய சொல்றது அபிமானி தேவத்தைய சொல்றது அதனால இங்க காலத்து வெறும் காலத்தை சொல்லல அதனால ஆதிவாகிக கணங்கள் அர்த்தராதி கணம் அதுதான் இங்க சொல்லப்பட்டது இத என்ன சூத்திரகாரருடைய பாஷ்யக்காரருடைய அழகான மெத்தடாலஜி பாருங்கோ அடுத்த பாதம் அர்த்தராதி பாதம் அதுல இத சேர்த்து விட்டு போயிட்டாரு இப்படி சொல்றதுனால சங்கதி தெரிஞ்சு கொடுத்து இப்ப கிளம்புறத சொன்ன உத்ராந்தி பாதம்னே பேரு உத்ராந்தி பாதம் அடுத்தது அர்த்தராதி பாதம் அந்த அர்த்தராதி பாதத்துக்கு சொல்றதுக்கு இது அவதாரிக மாதிரி அழுத்து இந்த அறிகிறான் அதனால யோகின பிரதி ஸ்மரியதே ஸ்மரியதே ஸ்மார்த்தே செய்தே அப்படின்னு இந்த சூத்திரத்தினால இந்த யோகியா இருக்கிறவன் இந்த ரெண்டு மார்க்கங்களை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தாதான் அவனுக்கு மோட்சம் அது மோகம் போகும் மோட்சம் கிடைக்கும் அந்த மோட்சத்திலேயே போய் எப்பொழுது நிலைத்து நிற்பான் அதனால இந்த மாதிரியாக 11 அதிகரணங்கள்னால இந்த 2வது பாதமானது முடிஞ்சிடுத்து அது அடுத்த ஸ்லோகம் அந்த 11 அதிகரணங்களுடைய சாரத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது நாளைக்கு தெரிவிக்கலாம் கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்வத் குரு பரம்பராயை நமஹ